இது விளம்பரத்திற்கான வார்த்தைகள் அல்ல. உண்மையிலேயே ஒரு கிலோ மாம்பழத்தின் விலையில் ஒரு சதுர அடி பண்ணை நிலம். அரிய வாய்ப்பை தவறவிடாமல் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், உங்களுக்கான பண்ணை நிலத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும். ஐந்து கரத்தனையானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2023 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஒரு அருமையான ஆங்கில புத்தாண்டு நமக்கு தொடங்கப் போகிறது. வாழ்க்கையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு புத்தாண்டு. உலக நாடுகளில் பல மாற்றங்கள், இந்திய திருநாட்டுடைய பொருளாதாரத்திலே மாற்றங்கள், ஏற்றங்களும் உண்டு, சில மாற்றங்களும் உண்டு. அப்படி ஒரு புத்தாண்டு நமக்கு துவங்குகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டிலே கிரகநிலைகளை பார்க்கிற போது மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒன்று 2023 ஆண்டுடைய ஜனவரி மாதம் 17 தேதி சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மகர ராசியிலே இதுவரை ஆட்சிபிடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூல திரிகோண வீடான கும்பராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் ஜனவரி மாதம் 17 தேதி. இந்த ஜனவரி மாதம் 17 தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வகையான பலன்கள் வருகின்றன. அதற்கு பிறகு குரு பகவான் மே மாதம் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். அப்பொழுது பலன்கள் மாறுபடுகின்றன. மே மாதத்திற்கு பிறகு அக்டோபர் மாதத்திலே ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஆக மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் நடைபெறக்கூடிய பலன்கள், ஒரு வகையான பலன்கள் நடைபெறும் என்று சொன்னால், அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய பலன்களில் இன்னும் மாற்றம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அக்டோபர் மாதம் நடைபெற்றவுடன் அப்படி மூணு பிரிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சனி பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் இந்த காலகட்டத்தில் அடங்கிறது. அதன் பிறகு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஏற்பட்ட பிறகு இன்னும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு பிறகு ராகு கேதுடைய பெயர்ச்சி அக்டோபர் மாதம் நடைபெற்ற உடனே அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மாறி அமைகின்றன. இப்படி மூன்று வகையான மிக முக்கியமான விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் இந்த வருடம் எந்த ராசியிலே பிறக்கிறது என்று சொன்னால், மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே புத்தாண்டு அமைகிறது. அதுவும் கன்னியா லக்னத்திலே அமைகிறது. கன்னியா லக்னத்திலே மாந்தி பகவான் அமைந்திருக்கிறார் வருஷம் துவங்குகிற போது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உலக நாடுகளிலே பொருளாதார ரீதியாக பல ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகிற ஆண்டு இந்த ஆண்டு. நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொன்னால், நாம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். கையில் காசு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசுக்கு தோணினபடியெல்லாம் செலவழித்து இருந்துவிட்டு பிறகு பணம் இல்லாத காலத்தில் திண்டாடக்கூடாது. மாறி மாறி பொருளாதார ரீதியாக பலன்கள் மாறி இருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கிறதுனால பணம் வருகிற போது சேமித்து வச்சுக்கோங்க. மற்ற நேரங்களில் நீங்கள் சிக்கனமாக இருந்து செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்பொழுது நீங்கள் சேமித்து வைத்த பணம் இந்த ஆண்டு பயன்படும். அதே போல் தங்கம் விலையிலே ஏற்றம் இறக்கங்கள் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. உலக பொருளாதார நிலையிலே அமெரிக்காவுடைய ஒரு தன்மை, அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு பல மாற்றங்களை உலக பொருளாதார நிலையிலே கொண்டு வந்து தரப்போகிறது. இந்திய திருநாட்டிலும் பல மாற்றங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். நம்மளுடைய நாட்டுடைய வருவாய் முறைகள், நம் நாட்டுடைய வரி முறைகள், இதிலெல்லாம் பல எளிமையாக்கப்படக்கூடிய முறைகளை நாம் பார்க்க போகிறோம். ஆக இந்த புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகிறது. அது எப்படி இருக்க போகிறது என்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் அவரவர் ராசி பலன்களை கண்டு மகிழுங்கள். எனது அருமை தனுசு ராசி அன்பர்களே, ஒரு மகிழ்ச்சியான வருஷம் பிறக்கிறதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. 2023 ஆங்கில புத்தாண்டு ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக பிறக்கிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள்
பிறருக்கு உதவி செய்வதிலே வல்லவர்கள். தன்னலம் கருதாது எதையும் செய்யக்கூடிய நல்ல மனதை ஆண்டவன் கொடுத்தான். தனுசு ராசியில் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். சீதையை மீட்பதற்கு உதவி செய்த ஆஞ்சநேயரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். ராமபுராணி நெஞ்சிலே தாங்கியவர். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள், அப்படிப்பட்டவர்கள் நல்ல மனிதர்கள் எல்லாம் நிறைந்த ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்திலும் மே மாதத்திற்கு அஞ்சாம் இடத்துக்கும் அவருடைய பயிற்சி அமையிறது. சனி பகவான் இதுவரைக்கும் இரண்டாவது ஸ்தானத்தில் இருக்கார், இப்ப மூணாவது ஸ்தானத்துக்கு போறார். ராகு கேதுகள் வந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் ராகு ஐந்து கேது லாபஸ்தானம், இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனூர வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ அப்படின்னு மகாகவி பாரதி கேட்டார். தோன்றில் புகழோடு தோன்றுகே அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நான் சாதாரணமாக பிறந்து சாதாரண மனுஷனாக போயிடக்கூடாது, ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி அற்புதமான ஆண்டாக, செயற்கரிய காரியங்களை செய்ய போகிற ஆண்டாக தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக விஞ்ஞானிகள் புதிய கண்டுபிடிப்புகளை இந்த ஆண்டு கண்டுபிடிப்பீர்கள். ராசியிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கும் போது சப்தமாதிபதி புதன் பகவானும் வந்து சேர்கிறார். பல வாய்ப்புகள், வெளிநாடுகளிலிருந்து பல வாய்ப்புகள். மாணவர் வந்து படிக்கணும்னு பல நாட்டு பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. பெரிய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வாய்ப்புகள் கூடி வரும். தனுசு ராசி மாணவர்களுக்கு அற்புதமான நேரம். நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ் நிற்குமா நிலைக்குமான்னு இப்போ ஒரு சந்தேகம் இருக்கு. விட்டுடலாமான்னு நினைக்கிறாள் சில பேர் பிஸ்னஸ்ஸே, அப்படி அவசரப்பட்டு விடப்படாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து சரண்டர் ஆகிட்டார். உங்கள் ராசியில் வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்து நிறைய ஆர்டர் வரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆகவே ஒரு வெற்றிகரமான ஆண்டாக பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் அமைகிறது. பத்தாம் இடத்து அதிபதி புதன் பகவான் ராசியில் வந்து உட்கார்ந்தார். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வேலையில் முன்னேற்றம் இருக்கும். அதுவும் மிகப்பெரிய யோகம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்குள்ள பிரவேசம் பண்ணின பிறகு மூன்றாம் இடத்து சனி பகவான் மிகப்பெரிய வெற்றிகளை தருவார். சனி பகவானுக்கு யோகமான வீடு இந்த மூன்றாவது ஸ்தானம். அதற்கு பிறகு பெரும் புகழும் வாழ்க்கையில் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு கூட போகிறது. மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வேலை வாய்ப்பை தருவார். சார், அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், சரியான வேலைகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் தொழில்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இப்பொழுது உண்டு. நிறைய முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பில். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகும். ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்க, வேலையை விட்டு போச்சு விட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மனசுக்கு. மிடில் ஏஜ் ஆயிடுச்சு, இவங்க வேலையில் வச்சுருக்காங்கன்னு வச்சு நான் லோன் வாங்கினேன், வீடு கட்டிவிட்டேன், கார் வாங்கிட்டேன், பிள்ளைகள் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு, நான் என்ன சார் பண்ணுறது என்று தனுசு ராசி அன்பர்கள் புலம்புகிறீர்கள் நாள்தோறும் இல்லையா? உங்களுக்கெல்லாம் விடிவு காலம் இப்பொழுது. நீங்கள் எதிர்பார்த்த விடிவு காலம் மூன்றாம் இடத்துக்கு இந்த சனி பகவான் போன பிறகு அற்புதமான காலம். உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே போல உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறார். கணவன் மனைவி உறவில் ஏதோ பிரிவுகள் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது மாற்றி மாற்றி உங்கள் மனைவிக்கு உடம்பு படுத்திச்சு. என்னங்க என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு நாள் நல்லா இருக்காங்க, ஒரு நாள் நல்லா இல்லை, ஹெல்த் பாதிக்குது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. இனி சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு போக போன பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணை தேக ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் குறையும். அதுவும் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது நான்காம் இடத்திலிருந்து முதல் 5 மாதங்கள் இருக்க போகிற, அப்புறம் பஞ்சமத்துக்கு போகிற. அங்கே குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிற போது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு, கண்டங்களை விளக்குகிறார். அதே குரு பகவான் மே மாதத்திலே உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு போன பிறகு வாழையடி வாழையாக உங்கள் குடும்பம் கொண்டு வந்த அத்தனை பெருமைகளும் உங்களுக்கு வர துவக்கும்.
உங்கள் ஊரில் உங்கள் குடும்பத்துக்காரர்கள் பெரிய மனிதர்கள் என்று பெயர் எடுத்திருந்தால் அந்த பட்டங்கள் அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இதுவரைக்கும் கண்டுகொள்ளாத உயரதிகாரி இப்பொழுது உங்களை கண்டுகொள்வார். நல்ல ப்ரமோஷன், நல்ல பதவி அங்கீகாரம், சில பதவிகளுக்கு மிக பொருத்தமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். அதில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கௌரவ பதவிகள் வந்து சேரும். சிலருக்கு ட்ரஸ்டிலெல்லாம் நல்ல மெம்பராகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். அப்படி ஒரு மிகப்பெரிய யோகம் இப்பொழுது கூடி வரப்போகிறது. அந்த குருபகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்ல சமூக அந்தஸ்தை பெற்று தரப்போகிறது. அதே மாதிரி அந்த குருபகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார், தொழிலில் நல்ல லாபம். இதுவரைக்கும் போட்ட பணமெல்லாம் நஷ்டமாகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல லாபம் இப்போ வர துவங்கும். அதே மாதிரி லாபத்தை குருபகவான் பார்க்கும்போது ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன், ஆக பிஸ்னஸ் சைடும் நல்லா இருக்குங்க, ஆஃபீஸ் சைடும் நல்லா இருக்குங்க. அற்புதமான நேரம், எல்லாத்தையும் தாண்டி லாபத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறாரே, அதுக்கு இணையாக எதை சொல்வது? இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போகிறார். மெடிக்கல் ஃபீல்டில் பலர் எக்ஸ்பர்ட்டாக வரப்போறீங்க. ஹையர் எஜுகேஷன் விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்கும். ஆர்கிடெக்சர் பிடித்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிடித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி ஒரு காலகட்டம் தனுசு ராசி இளைஞர்களுக்கு. மிடில் ஏஜில் வேலை பறிபோன பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்பொழுது கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமையிலே புதிய அத்தியாயம் எழுதப்படக்கூடிய ஆண்டு இந்த 2023. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மிகச்சிறப்பாக அமையப்போகிறது. ஒரே விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கலாம், எதிரிகள் தொந்தரவு சிலருக்கு இருக்கலாம், அவர்கள் இருக்காங்களே பயப்பட வேண்டாம். மூன்றாம் இடத்தில் சனி பகவான் எல்லா துன்பங்களையும் போக்கப் போகிறார். ஐந்தாம் இடத்துக்கு வரப்போகிற குரு பகவான் எல்லா நன்மைகளையும் உருவாக்கி தரப்போகிறார். ஆக நல்லதொரு வருஷமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. நல்ல திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கூடி வருகிறது. பல பெண்களுக்கு எங்களுக்கு நல்ல வரனே அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு வரன் தேடி வந்து அமையும், அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும். உங்கள் தந்தையாருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல கால சூழ்நிலைகள் இப்பொழுது இருக்குது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஆண்டு என்பதனால எந்த ஒரு திட்டத்திலும் பார்த்து உங்களுக்கு ஒத்து வருமானு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் ஒரு சிறந்த ஆண்டாக 2023 தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையிலே அமையப் போகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த 2023 வருட பலன் இங்கே நமக்கு கொடுத்திருப்பதெல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையுடைய ஒரு பகுதியை இந்த கோச்சார பலன்கள் சொல்கிறது. நமக்கு முழுமையான பலன்கள் எப்படி நடைபெறும் என்று நாம் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்முடைய சொந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அதில் என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, என்ன அந்தரம் நடக்கிறது, என்ன சூட்சுமம் நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதற்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் இந்த ஆண்டு பலன்கள் நமக்கு நடைபெறும். ஒருவேளை நம்முடைய கோச்சார பலன்களில் ஏதோ சில குறைவுகள் இந்த ஆண்டிலே இருந்தாலும் சொந்த ஜாதகம் மிக வலுவாக இருந்துவிட்டால் மிக சுபமாக மிக நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடைபெறும் என்று அர்த்தம். அப்படி நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர நமக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் 2023 எப்படி இருக்கப் போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கணும், உங்களுக்கு சுப முகூர்த்தம் குறிக்கணும், வாஸ்து ஆலோசனை வேண்டும், நியூமராலஜி அட்வைஸ் வேண்டும் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி உதவி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து.